தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஞானமாகிய நீரை பருக அவர்களுக்கு அளித்தார். அவர்களில் அது தளர்வுறாமல் நிலைத்திருக்கும். அது அவர்களை எக்காலத்திலும் மேம்படுத்தும். அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். இருப்பவர் நீரே.
மஞ்சாடுபோமாக. பாஸ்கா மறைபொருளின் பயன்களை எங்களுக்கு அளித்த இறைவா, உம்முடைய மக்களை விண்ணக கொடைகளால் நிரப்பியருளும். அதனால் முழுமையான விடுதலையை பெற்றுக் கொண்ட அவர்கள் இப்போது மண்ணுலகில் தூய்க்கும் மகிழ்ச்சியை விண்ணுலகில் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள்வீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுக்கு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். மனம் மாறுங்கள், ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். திருதூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 36-41 முடிய. பெந்தெகோஸ்து நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சிலுவையில் அறிந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆகினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருதூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிக்கட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவு நின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதி பரிசுத்தன செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 11-18 முடிய. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானத்தூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால்மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து, ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவேயோவுக்கு புகழ். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ராயல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். இறை இயேசுவில் அன்பிற்கு பிரியமானவர்களே, ஒருவருடைய இழப்பு நம்மை அதிகமாக பாதிப்படைய செய்கிறது. இன்றைய நற்செய்தியில் கூட இயேசுவினுடைய இழப்பு மகதலா மரியாவுக்கு மிக பெரும் பாதிப்பை கொடுக்கிறது. அவர் ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறார், அதிகமாக கண்ணீர் வடிக்கிறார். இயேசுவினுடைய பிரிவு அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காணுவதற்காக அதிகாலை பொழுதிலே கல்லறைக்கு விரைந்து வந்திருக்கிறார். இப்பேற்பட்ட அன்பும் பாசமும் பிரியமும் இயேசுவின் மீது மகதலா மரியாவுக்கு இருந்தது. அது மட்டுமல்ல, இயேசுவுக்கும் மகதலா மரியாவின் மீது அதிகமான அன்பும் பிரியமும் இருந்திருக்கிறது. இதை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்ளலாம் என்று பார்க்கும்போது, மகதலா மரியா ஒரு பாவ பெண்ணாக அல்லது ஒரு பாவியாக கருதப்பட்டவள், தீட்டுப்பட்டவளாகவும் பேய் பிடித்தவளாகவும் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவளாகவும் ஒரு பொருளாகவும் இழிவானவளாகவும் கருதப்பட்டவள். இதைத்தான் இந்த சமுதாயம் இவள் மீது சுமத்தி இருந்தது. மகதலா மரியா என்பவள் ஒரு பாவி, ஒரு பேய்பிடித்த பெண், இழிவான பெண், ஒரு பொருள், ஒரு ஜடம் என்றுதான் அந்த சமுதாயம் கருதியது. ஆனால் இயேசுவின் பார்வையில் மகதலா மரியா சற்று வித்தியாசமானவள். இயேசுவினுடைய அன்பை சுவைத்தவள், இயேசுவினுடைய பாசத்திற்குரியவள், இயேசுவினுடைய அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டவள், இயேசுவினுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டவள். எனவே தன்னை ஒரு மனுஷியாக அங்கீகரித்த, ஏற்றுக்கொண்ட, தூயவளாக மாற்றிய இயேசுவின் மீது இயற்கையாகவே மிகுந்த பற்றும் அன்பும் கொண்டிருந்தாள் மகதலா மரியா.
ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொன்று விட்டார்கள் என்று தெரிந்தவுடன் அந்த துயரத்தை அந்த துக்கத்தை மகதலா மரியாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த வேதனையும் வலியும் அவரை நாள்தோறும் புலம்பச் செய்தது, அடச் செய்தது, கண்ணீர் வடிக்கச் செய்தது, மட்டுமல்லாமல் விரைவாக ஓடி கல்லறையிலேயே இருக்கச் செய்தது. ஆனால் அவருடைய காத்திருப்புக்கு அவருடைய அன்புக்கு பரிசாக முதன் முதலில் ஆண்டவர் அவருக்கு தோன்றுவதை பார்க்கிறோம் என் அன்பிற்குரியவர்களே. அதுதான் கடவுள் கொடுத்த மிக பெரும் பரிசு. மகதலா மரியாவுக்கு தன்னுடைய முதல் காட்சியை மகதலா மரியாவுக்கு வெளிப்படுத்துகிறார். மகதலா மரியாவும் உயிர்த்த இயேசுவை முதலில் பார்க்கிறார். அவருடைய அந்த இறுதி வார்த்தைகளை பாருங்கள். சீடர்களிடத்தில் விரைவாக ஓடி சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்று சான்று பகர்வதை, சாட்சி சொல்லுவதை காணுகிறோம். நற்செய்தி அறிவிப்பதை பார்க்கிறோம். ஆம் என் அன்பிற்குரியவர்களே, ஒரு சிறு நிகழ்வு ஒன்றை உங்களுக்கு நான் எடுத்துக் கூற விரும்புகிறேன். என்னுடைய நண்பர் ஒருவர் வெளியூரிலே வேலை செய்து கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு அதிர்ச்சியான தகவல் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அவருடைய தாயார் மாரடைப்பால் இறந்து விட்டார் என்று. இந்த செய்தியை கேட்டவுடன் என்னுடைய நண்பர் அப்படியே உடைந்து போகிறார். காரணம், தன் தாயின் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தார், அன்பு கொண்டிருந்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் எதற்கெடுத்தாலும் அம்மாவின் பெயரை அவர் உச்சரிக்காமலே இருக்க மாட்டார். அவ்வளவு பிரியமாக தன் தாயின் மீது அவர் கொண்டிருந்த அந்த அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் திடீரென்று மாரடைப்பால் இறந்து விட்டால் என்கிற அந்த செய்தியை கேட்டவுடன் உடைந்து போய்விட்டான் என்னுடைய நண்பன். வேகமாக வந்தவன் தன் தாயை சந்தித்து மாரில் அடித்து கொண்டு புலம்புகிறான். தான் போட்டிருந்த அந்த ஆடையை அப்படியே கிழித்து எறிகிறான். ஒரு வார காலமாக சரியாக உணவு உண்ண முடியாமல் மெலிந்து போய் அப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்தான். அவனுடைய அந்த துக்கமும் வருத்தமும் வேதனையும் வலியும் ஒரு வருட காலமாக எந்த செயலையும் சரியாக செய்ய முடியாமல், நிம்மதியாக வாழ முடியாமல் தன் தாயையே நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தான் அந்த நண்பன். ஒரு வழியாக அதிலிருந்து மீண்டு இப்பொழுது நன்றாகவே அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் என் அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மீது நாம் அதிகமாக அன்பு வைத்திருக்கிறோம், பிரியம் வைத்திருக்கிறோம் என்றால் அவர்களுடைய இழப்பு, அவர்களுடைய பிரிவு நமக்கு மிகுந்த துயரத்தை கொடுக்கிறது, மிகுந்த ஒரு வேதனையை, வலியை கொடுக்கிறது. நாம் கூட நம்முடைய குடும்பங்களில் அல்லது நமக்கு தெரிந்தவர்களை இழந்திருக்கலாம். அந்த இழப்பு கூட என் அன்பிற்குரியவர்களை நம்மை வெகுவாகவே பாதித்து விடுகிறது. பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு பாதிப்புக்குள்ளான பெண் தான் மகதலா மரியா. மிகுந்த பாசமும் பிரியமும் கொண்டிருந்த இயேசுவை அவள் இழந்து விட்டாள். எனவே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாள். இந்த நேரத்திலும் கூட அந்த அழுகைக்கு ஆறுதல் சொல்ல, அவளுக்கு துணையாக இருக்க, அவளுக்கு வழிகாட்ட வானத்தூதர்கள் இருக்கிறார்கள். வானத்தூதர்கள் இருக்கிறார்கள். நாமும் இப்படிதான் நம் வாழ்க்கையில் சோர்ந்து போகும் போது, வேதனையில் இருக்கும் போது, கவலையில் இருக்கும் போது நமக்கு ஆறுதல் சொல்ல, நமக்கு வழிகாட்ட, நமக்கு முன்னும் பின்னும் இருந்து நம்மை பாதுகாக்க வானத்தூதர்கள் இருக்கிறார்கள் என்கிற உணர்வு நமக்குள் வேண்டும். ஆம் என் அன்பிற்குரியவர்களை பாருங்கள், அம்மா ஏன் அழுகிறீர் என்கிற கேள்வியை இவர்கள் கேட்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் வானத்தூதர்கள் தலைமாட்டிலும் கால் மாட்டிலுமாக அமர்ந்திருந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த இறைவார்த்தை நமக்கு முன்னும் பின்னும் வானத்தூதர்கள் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என்கிற உறுதியை கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. அப்பொழுது மகதலா மரியா அந்த வானத்தூதர்களிடத்தில் சொல்லுகிறார், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். எவ்வளவு உரிமையோடு, எவ்வளவு அன்போடு, சொந்தத்தோடு அவள் பேசுகிறார் பாருங்கள். என் ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். ஆம், அன்பிற்குரியவர்களே, அத்தகைய ஒரு நேசத்தை, பிரியத்தை, அன்பை வைத்திருந்தார் மகதலா மரியா. அப்பொழுது அங்கு வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவளால் கண்டுகொள்ள முடியவில்லை. தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடத்திலும் அவ்வாறே சொல்லுகிறார். அந்த இடத்திலும் ஒரு துணிவு மகதலா மரியாவுக்கு இருப்பதை பார்க்கிறோம். ஐயா, என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ தெரியவில்லை. ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்கிற துணிவு, ஒரு நம்பிக்கை. சீடர்கள் எல்லாம் ஓடி போயிருந்தார்கள்.
கலக்கமடைந்திருந்தார்கள். பயந்து போய் அறைகளிலே அவர்கள் பூட்டி அந்த இடத்திலே முடங்கி போயிருந்தார்கள். ஆனால் இத்தகைய துணிவும் இத்தகைய நம்பிக்கையும் மகதலா மரியாவிற்கு வந்ததற்கான காரணம் இயேசுவின் மீது கொண்டிருந்த அந்த அளப்பரிய அன்பு. என் அன்பிற்குரியவர்களே, அந்த அன்புதான் இத்தகைய துணிவோடு நம்பிக்கையோடு அவரை பேச வைத்தது. ஆனாலும் கூட பாருங்கள், இறைவார்த்தை அழகாகவே சொல்கிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவளால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. நம்மோடு இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய துயரங்களிலும் துன்பங்களிலும் வருத்தமான நேரங்களிலும் வலி வேதனையிலும் கஷ்டங்களிலும் கூட நம் ஆண்டவரை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மகதலா மரியாவை போன்று ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்ளாமல், அல்லது என் துன்பத்தில் என் துயரத்தில் என் ஆண்டவர் என்னோடு இல்லை என்கிற நினைவு நமக்குள் வரக்கூடாது. மாறாக அன்பிற்குரியவர்களே, சரியாக அப்பேற்பட்ட தருணத்திலும் என் ஆண்டவர் என்னோடு உடன் இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்குள் வர வேண்டும். ஆண்டவர் இயேசு அம்மா என்று அவரை பார்த்து அழைக்கின்ற வேளையில் இவரும் ரபூனி என்று உடனடியாக ஓடி பற்றிக் கொள்வதை பார்க்கிறோம். இதுதான் அன்பினுடைய உச்சம், அன்பினுடைய ஆழம், அன்பினுடைய புரிதல். என் அன்பிற்குரியவர்களே, இத்தகைய அன்பு நம் ஆண்டவர் மீது நமக்கு இருக்கிறதா? நம் உயிர்த்த இயேசுவின் மீது நமக்கு இருக்கிறதா? நமக்காக எப்பொழுதும் திறந்த இதயத்தோடு காத்திருக்கிற தூய இருதயத்திடம் நம்முடைய அன்பு எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தித்தவர்களாய் உன்னத ஆசீர் பெற இந்த நாளில் ஜெபிப்போம். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக் கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும்
அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது, துயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் ஈர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் குழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீ ஆமீ ஆமீ. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக,
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை என்று ஆடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் அது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாம். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றையே நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். மேலுலகு சார்ந்தவற்றை பற்றியே எண்ணுங்கள். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு செவிசாய்த்து திருமுழுக்கின் நிறைவான அருளை உமது குடும்பத்தினரின் இதயங்களில் நீ பொழிந்துள்ளீ. அவர்கள் நிலையான பேற்றினை அடைய தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாபியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற நற்செய்தியை அறிவிக்க சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.